நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரே குழுவாக செயல்படும் என்று முப்படைகளின் முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தலைமை தளபதி பொறுப்பிலிருந்து நேற்று ஓய்வு பெற்ற ஜெனரல் பிபின் ராவத் இன்று நாட்டின் முதல் முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பதவியேற்ற பின் பேசிய அவர், முப்படைகளையும் ஒருங்கிணைத்து சிறந்த நிர்வாகத்தை அளிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படப் போவதாக தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ராணுவம் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அவற்றின் பணி அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் கா ஜோ டாஸ்க் கட் அவுட் ஹே வோ ஹே தீனோ சர்வீஸ் கோ ஏக்ஜுட் ஹோகர் சக்ஷம் பனானா ஓர் ஹம் இசி தரப் கார்வாயி கர்த்தே ரஹேங்கே. மே ஆப்கோ யே யகீன் திலானா சாஹூங்கா கி இஸ்மே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஏக் சாத் டீம் வர்க் கர்த்தே ஹுயே கார்வாயி கரேங்கே. சிடிஎஸ் ஜோ ஹே உன்கே ஊப்பர் நியந்த்ரண் ரகேகா லேகின் கார்வாயி ஜோ ஹோகி வோ டீம் வர்க் கே ஜரியே ஹோகி. ஐசா நஹீ ஹோகா கி அப்னே நிர்தேஷ் கே ஹிசாப் சே சிடிஎஸ் கிசி ஃபோர்ஸ் கோ சலானா சாஹேகா. உஸ்கோ ஜேசே பதாயா கயா ஹே இன்டிகிரேஷன் கி ஜரூரத் ஹே. உஸ்ஸே ஹமே கியா கியா ஹாசில் ஹோ சக்தா ஹே. சப்ஸே பஹலே தோ ஹமே தீனோ சர்வீசஸ் ஜோ ஹே உஸ்கா 1+1+1 கா ஜோ ஜோட் ஆதா ஹே உஸ்கோ 3 நஹீ பனானா ஹே உஸ்கோ 5 யா 7 பனானா ஹே. இந்த பதவியேற்பு விழாவில் ராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே, விமானப்படை தலைமை தளபதி ராகேஷ் குமார் சிங் பதாரிகா, கடற்படை தலைமை தளபதி கரம்பூர் சிங் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா.